பிரைஸ்தலாட் திருப்பாடல் 100. இறை வார்த்தை 3. ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆம், ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். முதலில் நம்ம வந்து ஆண்டவரை, நம்முடைய கடவுள், அவர் ஒருவர் தான் கடவுள் அப்படின்னு நம்ம முழு மனசோட நம்ம நம்பணும். முழு இதயத்தோட, முழு ஆற்றலோட, முழு பலத்தோட நம்ம வந்து ஆண்டவரை தேடணும். தேடும்போது நிச்சயமாக அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அவர் தான் நம்ம படைச்சிருக்காரு. நம்மளை படைப்பு உச்சத்தலேருந்து உள்ள காலம் வரைக்கும் நம்மளை படைச்சிருக்காரு. அதில் உள்ள உறுப்புகளை நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். நம்மளுக்கு எவ்வளோ நரம்புகள், எவ்வளோ எலும்புகள், சவ்வுகள், ரத்தங்கள், நாளங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சிருக்காரு. நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. எத்தனை செல்கள் இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி நம்மளையே அவர் வந்து அற்புதமாக நம்மளை படைச்சிருக்கார். அப்போ அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் முதல்ல உணர்ந்து பார்க்கணும். அவருடைய உயிர் மூச்சை கொடுத்து நரம்புகளினாலும் எலும்புகளினாலும் சவ்வுகளினாலும் செல்களினாலும் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். மனிதனால் அதை ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு, என்ன முடியாத அளவுக்கு ஒரு மனிதனை அற்புதமாய் படைச்சிருக்கார். அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கோம், அவருடைய மக்கள் நம்ம. அதே நம்ம இது பண்ணும். அவர் வந்து நம்மளை வழி நடத்துகிற ஆயராக இருக்கார். ஒவ்வொரு நாளும் நம்மளை தீய வழியிலிருந்தும் தீய நாட்டங்களிலிருந்தும் நம்மளை தவறான வழியில் போகாதபடிக்கு நம்மளை தூய ஆவின் வழியில் ஒவ்வொரு நாளும் வழி நடத்திட்டு இருக்கார். நம்ம அதை உணர்ந்து ஆண்டவரை தேடி ஓடி வரணும். நம்மளை படைத்தவர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது எதுக்கு நம்ம கவலைப்படணும்? பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்போமா? அப்போ பாவிகளாகிய நம்மளே வந்து இந்த பிள்ளைகள் நம்ம கேட்கும்போது, நம்ம பிள்ளைங்களை கேட்கும்போது நம்ம வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். உடனே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுருவோம். பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த பிள்ளைகளோட தேவைகளை வந்து நம்ம நிறைவேற்றி கொடுக்குறோம். மனிதர்களாகிய நம்மளே செய்யும்போது கடவுள், நம்ம படைத்தவர், அவர் நமக்கு செய்யாமல் இருப்பாரா? நம்மளை உருவாக்கினவர் அவர், அவருடைய பிள்ளைகள் நாம். அவர் நம் அவருடைய ஆட்டுக்குட்டியாக நம்ம அந்த இடத்துல இருக்கோம். நிச்சயமாக நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவரிடத்துல இந்த நாளை ஜெபிப்போமா? நம்மை படைத்ததற்காக நாம் ஜெபிப்போமா? நன்றி சொல்லுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை இந்த உலகத்தில் அற்புதமாய் நீ படைத்தீரேன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளும் அப்பா உம்முடைய ரத்தத்தினால ஓடிக்கிட்டு இருக்க தகப்படி, எல்லாவற்றையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. நலமானதை எங்களுக்கு நீ தருவீர் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளை நாங்கள் செபிக்கிறோப்பா. எங்களின் செபங்களை கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீ பதில் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேண்டுலாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஒன்றாடுகிறோம். ஆமேன்.